வலை வாங்க வந்தாச்சு, வலைய வாங்கிட்டோம். வாங்கிட்டு எல்லாருமே சோர்ந்து போய் நிக்கிறாங்க. பசங்க காலையில சாப்பிடலையா? நம்ம நண்பர் வில்லேஜ் குக்கிங் வடகால் இவங்க தான் வந்து நம்மள அழைச்சு வந்து வலை வாங்கி கொடுத்து வந்திருக்காங்க. அவங்களோட இது வந்து மொட்டை மாடி சமையல். தம்பிங்களா ஒரு காய் சொல்லுங்க. தம்பிங்களாம் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஒரு மலையை வாங்கிட்டோம், வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறோம். பாலம் இருக்குது, அதுல போயிட்டு விசிறு பாப்போம் என்னச்சும் மாட்டுதா இல்லையானே. சரியான இங்க பாருங்க எப்படி கட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு வேலை செய்யுது, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுவாங்க. ஒரு புது வலை நம்ம செய்யணும்னா ஒரு வாரம் ஆகுமா? ஃபுல்லா உட்காந்து நண்பர்களே வலை வாங்க வந்தோம். வந்துட்டு போற வழியில பாத்தீங்கன்னா சூப்பு, சூப்பு கடை எங்க பார்த்தாலும் நாங்க வண்டி நிப்பாட்டிடுவோம். சூப்பு, முட்டை பச்சி, ஸ்பூன் கடை எல்லாமே இருக்குது. முட்டை பச்சி வித்து கார சட்னி சூப்பரா இருக்கு. சூப்பு கேட்டாலும் சூப்பு தருவாங்க. எல்லாம் அது கூட இங்க அடுத்து சூப்பு, சூப்பு நல்லா சூப்பரா இது வந்து பாருங்க. பச்சி மிளகா பச்சி 5 ரூபா தான் சட்னி வச்சு கொடுக்குறாங்க. சூப்பரா இருக்கு. காம்பினேஷன் இப்படிதான் சாப்பிடணும் பாத்துக்கோங்க. கல்ல சாப்பிடல அதனாலதான். அண்ணன் தான் வலை வாங்கிட்டு வந்த வலையை வீசி மீன் ஒரு 4 கிலோ இல்ல ஒரே ஒரு மீனை மட்டும் பிடிங்க வறுத்துருவோம். பாருங்க நமக்காக ஒரு அண்ணன் வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அண்ணன் வலை வீசறது கத்து கொடுத்துருக்காங்க. அப்படி கத்து கொடுத்தாலும் நம்ம இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுத்தா மட்டும்தான் அதை கத்துக்கலாம். நண்பர்களே பாருங்க, சுப்பு வந்து வலைய வீசுறன்ட்டு அந்த அண்ணன் வந்து வலைய கேட்டிருக்கான். கழுத்துல மாட்டேன். என்ன மீன்டா இவ்வளவு பெருசு போனுச்சு? வீசிட்டான் ஒரு பெரிய மீன் பாஞ்சு ஓடிட்டு மேல போய் மாட்டேன். நானே பிடிச்சது, ஏன்னா வந்து நான் தான் விசிறு வலை போட்டேன். என்னங்க இல்ல பாதி பாதி சுப்பு பாதி அவரு எனக்கும் வந்திருக்கு. உயிரோட இருக்கு இந்த மீன். நண்பா சின்னதா இருக்குது, புடிச்சா 2 கிலோ மீன் தான் பிடிப்போம்னு சொல்லிட்டு இந்த மீனை கீழே விட்டுருவோம். நம்ம வளர்ந்து பெருசா வந்தா நம்ம பிடிச்சுப்போம். பாருங்க இப்ப வந்து சுப்பு வலை வீசினா, வலைய வீசி மீன் பிடிச்சா ஒரு 2 சிலேபி மீன் மட்டும் கிடைச்சிது. அடுத்து வந்து இன்னொருத்தர நம்ம வாங்கிட்டு வந்த வலையை இப்ப வீசுறேன்னு சொல்லி இருக்கிறான். இங்க நண்பர் ஒருத்தர் வந்து வலை வீசி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன மீன் பிடிக்கிறாங்கன்னு பாப்போம். நண்பர்களே பாருங்க, ஏற்கனவே வந்து ஒரு 2 வலைய வீசி மீன் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். இன்னும் எங்க பிடிக்க போறான் வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணா. தொழிலுமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கு. நம்ம ஈஸியா இதை வீசி பிடிச்சிடலான்ட்டு 2 மாசமா ட்ரை பண்ணி இன்னைக்கு அந்த வலைய சொந்தமா வாங்கிட்டு வந்தோம். பட் வாங்கிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பண்ண முடியலையே. நண்பர்களே பாருங்க, ஒரு மடவா கண்ட மீன் ஒண்ணு மாட்டி இருக்கு. நண்பர்களே இவன் கத்துறான், உங்களுக்கு தெரியுதா என்ன? நல்லா காதை வச்சு கேளுங்க. இருப்பா வண்டி நிப்பாட்டுங்க சத்த நேரம். நண்பர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் மீன் பிடிச்சேன்னு சொன்னாங்க. மீன் கிடைச்சது நிப்பாட்டி பாக்குற நிக்கவே மாட்டேது, நிக்கவே மாட்டேது. அதனால என்னன்னா ஒரு கல்ல ஒண்ணு வச்சு இப்ப முட்டு கொடுக்க போறேன். தெரிக்குது அப்படியே கரையில வரிசை அலசுங்க வலைய. ஐயா
பாருங்க ரால் குஞ்சு தான் நிறைய மாட்டிருக்கு. இந்த ரால் குஞ்சை வந்து நம்ம மறுபடியும் தண்ணியில விட்டுருவோம். நண்பர்களே, ஒரு வழியா வலை வாங்கிட்டு வந்தோம். வலை வாங்கிட்டு வந்து திருநகரி பாலத்துல நின்று போட்டோம். அங்க வந்து ஒரு அண்ணன் எங்களுக்கு வந்து போட்டு ட்ரைனிங் பண்ணி கொடுத்தாரு. ட்ரைனிங் பண்ணி கொடுக்கும் போது நாங்க வந்து மீன் பிடிச்சோம். அவரு தான் பிடிச்சு காமிச்சாரு, நாங்க பிடிக்கல. அதனால வந்து நம்ம ஆல்ரெடி நண்டு பிடிச்சோம் பாருங்க. அந்த இடம் அந்த பாலம் தான், அந்த பாலத்துக்கிட்ட இருந்து பிடிச்சி மீன் பிடிக்கிறதுக்கு அங்கிருந்து வந்து இறங்கி வீசி பார்த்தோம். நானும் வீசினேன், இல்ல அடுத்து தம்பி தனிக்கச்சு வந்து வீசினா, அடுத்து சுப்பும் வீசினா, யாரும் வீசி மாட்டல. அடுத்து வந்து நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய். உங்களிடம் விடவிருந்து உங்கள் பாலா. பாய்.